ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு. பெற்றோர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு பெரிய போராட்டம் எதில் நடக்கும் அப்படின்னா, இந்த ஹோம்ஒர்க் முடிக்கிறதுலையும் படின்னு சொல்லும்போது அவங்க வந்து நம்ம சொல்கிற பேச்சு கேட்காம அவங்களோட ஓன் வேலையில் இருக்கும்போது. இதை எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படின்றது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களில் இன்றைக்கி புரிஞ்சுக்கலாம். ஹோம்ஒர்க் செய்யு அப்படின்னு நீங்கள் ஒரு குழந்தைய வந்து ஃபோர்ஸ் பண்ணும் போதோ இல்லை அவங்களுக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போதோ முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, திறமை இருக்கக்கூடிய குழந்தை, அந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய குழந்தை தானாக ஒரு வேலையை எடுத்து செய்வாங்க. அதில் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு இது புரியலை, இல்லை எனக்கு இது வந்து மிஸ்ஸு சொல்லி கொடுக்கும்போது நான் கவனிக்கலை அப்படிங்கும்போது நானாக அந்த புக் எடுத்து அந்த வேலையை வந்து முடிக்க மாட்டேன். ஸோ முதல் விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, குழந்தைக்கு வந்து ஒரு விஷயத்தை எப்படி புரிய வைக்கிறது அப்படின்றது. நம்ம புரிய வச்சு அதை சிம்பிள் ஆக்கி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க தானாக அதை செய்வாங்க. ஏன்னா ரைட்டிங் வரல அப்படின்னா, நீங்கள் ஹோம்ஒர்க் வந்து ரைட்டிங் இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம சொல்கிற விதம். ஒரு சில சமயம் சீக்கிரம் சீக்கிரமாக நம்ம ஹோம்ஒர்க் செய்யணும் அப்படின்னு நீங்கள் மிரட்டும் போது இல்லை அவசரப்படுத்தும் போது அந்த குழந்தைக்கு வந்து அது பதட்டத்தை கொடுக்கும். இதனால் என்ன ஆகும்னா அந்த வேலையை எப்படி அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்றத ட்ரை பண்ணுவாங்க. மூணாவது இன்னுமே மோசமானது, நான் முதல் முறை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒரு வேலையை செஞ்சிரு அப்படின்னு, சீக்கிரமாக முடிச்சிடுறாங்க. எனக்கு வந்து அவங்க படித்தது பத்தலை அப்படின்றதுனால இன்னொரு முறை செய்ய இன்னொரு முறை செய்ய அப்படின்னும் போது குழந்தை என்ன கற்றுக்குது அப்படின்னா, ஒரு தடவை சீக்கிரம் முடிச்சுட்டா இவங்க வந்து வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க, அதனால் மெதுவாக செஞ்சு எவ்வளோ டிலே பண்ண முடியுமோ டிலே பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூணு சிக்கலில் நீங்கள் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா முதல் அதுக்குண்டான மாற்றங்கள் கொண்டு வரணும். அதாவது கெப்பாசிட்டி ஒன்று பில்ட் பண்ணிக்கலாம், ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு வந்து புரியும்படியாக எடுத்து சொல்லலாம், மூணாவது அவசரப்படுத்துறதுக்கு பதிலாக ஒரு அமைப்புக்குள்ளே ரெகுலர் ஹேபிட்ஸில் நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மூணு பேட்டர்ன், அதாவது பழிவாங்க சொல்லி கொடுக்கறது, நம்ம அவங்கள ஜட்ஜ்மெண்டலாக கிரிட்டிக்கலாக எப்போவுமே குறை கண்டுபிடிக்கிறது, மூணாவது அவங்கள டாமினேட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்கிறது. இது மூணுமே வந்து அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது தான் இன்றைக்கி புரிஞ்சுக்க போகிறோம். பழி வாங்கிறதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் நம்மளுக்கு தெரியாமையே நம்ம குழந்தைங்களுக்கு விளைவுகள் அப்படிங்கிற பேரில் பழி வாங்க சொல்லி கொடுக்கணும். அதாவது நீ இது செய்யலை அப்படின்னா நான் உன்னை ஹாஸ்டல் காமிச்சிருவேன், இந்த வேலையை நீ முடிக்கலை அப்படின்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது. ஒரு வகையில் நம்ம லஞ்சம் கொடுத்து பழக்கியிருப்போம், இது எழுதுனா சாக்லேட் தரேன் அப்படின்றது அதுவுமே வந்து நெகட்டிவ். ஆனால் பழி வாங்கிறது என்ன சொல்லி கொடுக்கணும்னா, விளைவுகளுக்கு பதிலாக உன்னோட திறமை சரியில்லை இல்லை நீ சரியில்லை அதனால வந்து நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு நம்ம செட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நம்ம லாங் டேர்மில் உறவுகள் என்ன சொல்லி கொடுக்குறோம்னா, ஒரு பிரச்சனைக்கு வந்து பேசி தீர்க்கறதுக்கு பதிலாக இல்லை சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மிரட்டி நீ வந்து பழி வாங்கலாம் அப்படின்றது சொல்லி கொடுக்குறோம். இதை மாற்றி அமைக்கணும்னா, கண்ணு எனக்கு புரியுது உனக்கு புரியலை இல்லை இந்த விஷயம் தெரியலை இல்லை உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன புரியலை இல்லை என்ன கற்றுக்கணும்னு எனக்கு நீ காட்டின அப்படின்னா நான் வந்து பொறுமையாக எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது அந்த பழி வாங்குற ஹேபிட்லேருந்து அவங்க வந்து க்யூரியாசிட்டி மூலமாக ஆராய்ச்சி மூலமாக புது விஷயங்கள் கற்றுக்கணும். ரெண்டாவது விஷயம் ஜட்ஜ்மெண்ட், கிரிட்டிசிசம், அதாவது நம்ம வந்து அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் குறை கட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது. இப்படி எழுதுனா உனக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்கடா, உனக்கு அறிவே இல்லை, உன்கிட்ட சொல்கிறதுக்கு நானே செஞ்சுருக்கலாம், இதுக்காக உனக்கு ஃபீஸ் கட்டியிருக்கேன் இப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைகிட்ட நீ தப்பே பண்ணக்கூடாது, எடுத்த உடனே ரொம்ப வெற்றிகரமாக இருக்கணும், இல்லை இன்னும் மோசமானது தோல்வியே இருக்கக்கூடாது, எப்போ பாரு நீ வந்து பெஸ்ட்டாக செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கிறது தப்பில்லை. ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது எல்லா விஷயத்தையும் நம்ம பொறுமையாக தான் கற்றுக்க முடியும். அந்த பொறுமையாக கற்றுக்கும் போது ஒரு சின்ன சின்ன தப்பு தவறு செய்கிறது அவசியம். அந்த தப்பும் தவறும் செய்யும் போது தான் நான் வந்து அதை எப்படி மாற்றலாம், இதை எப்படி நான் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றத நோக்கி எடுத்துகிட்டு போக முடியும். தப்பே பண்ணாமல் தோல்வியே இல்லாமல் வளரக்கூடிய குழந்தை பார்த்திங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து மற்றவங்களையே வந்து ப்ளேம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, தோல்வியை வந்து அவங்களால சந்திக்க முடியாமல் போயிடும். ஸோ இதை மாற்றி அமைக்கிறதுக்கு, ஸோ ஜட்ஜ்மெண்ட்லேருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா, நம்ம குழந்தையோட திறமையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதுக்குண்டான ஆதரவை வந்து கொடுக்கறது. ஸோ நீ வந்து செய்யறது இது சரியில்லைப்பா அப்படின்றதுக்கு பதில் இப்படி செஞ்சு பார்க்கலாமே, இதை இப்படி பிரேக் பண்ணி கொடுக்குறேன், இது வந்து நாலு படியாக செஞ்சால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சிம்பிளாக அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி கொடுத்து ஒரு லிமிட்டட் டைமுக்குள்ளே முடிக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸு சொல்லி கொடுக்கலாம். கடைசி விஷயம் நான் சொன்ன மாதிரி டாமினேஷன், அதாவது நான் கரெக்டு, நான் வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்குவேன் அப்படின்றது. நான் ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்கணும்னு ஆசைப்படும் போது
குழந்தைக்கு வந்து ரெண்டு பிரச்சனைகள் வரலாம். ஒன்று, அவங்களுமே வந்து ஒரு பிரச்சனை வரும்போது முரட்டுத்தனமாக அதட்டி மிரட்டி தான் வேலை வாங்குவாங்க. நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்டயும் வந்து அவங்க ஒபே பண்ண மாட்டாங்க, நீங்கள் சொல்கிற விஷயத்த காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, எதிர்த்து எதிர்த்து பேசுவாங்க. இன்னும் மோசமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுயமதிப்பு குறைஞ்சு எதையுமே செய்யறதுக்கு தயங்கக்கூடிய குழந்தைங்களாக மாறிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு வகையில் சோம்பேறித்தனம் மாதிரி தெரியும். எந்த வேலை கொடுத்தாலும் செய்யாமல் எவ்வளோ டிலே பண்ண முடியுமோ டிலே பண்ணுவாங்க. ஏன்னா எப்படி செஞ்சாலும் நீ வந்து குறைதனை கண்டுபிடிக்க போகிற, அதனால் நான் செய்யாமையே இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூடில் அவங்க வந்து ஒர்க் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. லாங் டேர்மில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து லைஃப்பில் எந்த விதமான ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பிரச்சனை அப்படின்னும்போது அதுலேருந்து எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு பார்ப்பாங்க. உறவுகளில் கூட பார்த்திங்க அப்படின்னா யார்கிட்டையும் ப்ராப்பரான ஒரு ஃபீட்பேக் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களால வந்து எந்த விஷயமா இருந்தாலும் மேலோட்டமாக ஏதோ ஒன்று காட்டிட்டு ரொம்ப வெற்றிகரமாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்களே வழிய, ஆழமாக எதையுமே சிந்திச்சு யோசிச்சு ஒரு தொடர்ந்து ஒரு எஃபர்ட் போட்டு சாதிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மூணு விஷயத்தையும் வந்து நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான படிகள் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக வந்து இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெகுலர் டைம் ரெகுலர் பிளேஸில் ஹோம்ஒர்க் வந்து செட் பண்ணி அவங்க முடிக்க வைங்க. இதை வந்து நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு குறுகிய டைமுக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ற அந்த பழக்க வழக்கங்களை நம்ம மெதுவாக செட் பண்ணி கொண்டு வரலாம். ரெண்டாவது, குறைகள் கண்டுபிடிக்கிறது போல அந்த டாஸ்க் அவங்களுக்கு இருக்கிற டாஸ்க்கை வந்து சிம்பிள் பண்ணி, இது இப்படி முதல்ல முடிச்சிருங்க, இதுக்கப்புறம் இது செய்யலாம், இதுக்கப்புறம் இது செய்யலாம்னு சொல்லி பிரேக் டவுன் பண்ணி செய்யறதுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுமே வந்து எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை சிம்பிளிஃபை பண்ணி பண்ண ஆரம்பிப்பாங்க. மூணாவது, படி வாங்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து ஆராய்ச்சி மூலமாக புது ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம். நான் சொல்லக்கூடியது ஒரு சில பேருக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கலாம், என்னடா மிரட்டி வேலை வாங்கிட்டு இருந்தால் இவங்க பொறுமையாக போக சொல்கிறாங்க அப்படின்னு. பொறுமையாக போகிறதுல இருக்கிறதுலே பெரிய டெவலப்மெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு சுயமதிப்பும் வளரும், மற்றவங்களோட இருக்கக்கூடிய உறவும் வந்து அழகாக டெவலப் ஆகும். ஒரு ஹோம்ஒர்க் செய்யும்போது இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. எந்த ஒரு செயல்லையுமே பார்த்திங்க அப்படின்னா குழந்தையோட பர்சனாலிட்டி டெவலப் ஆகிட்ருக்கும். இதுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் பர்சனாலிட்டி கிளாஸுக்கு அனுப்பணும்னு அவசியமே இல்லை. தினமும் நம்ம அணுகுமுறையில் வந்து மாற்றங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னா லாங் டேர்மில் நல்ல மாற்றங்கள், அவங்களோட பர்சனாலிட்டியுமே அழகாக டெவலப் ஆகும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் சந்திக்கிறேன்.